மலேசியர்களுக்கு ஒருமைப்பாட்டு வணக்கம். ஆர்டிஎம் தமிழ் செய்திகள் உங்களுக்காக உங்களுடன். நான் சூர்யா சம்பத். இன்றைய தலைப்புச் செய்திகள். கோவிட் 19 பரவல், நாட்டின் நுழைவாயில்களில் மருத்துவ சோதனைகள் கடுமையாக்கப்படும். வீராங்கனைகளை அரைந்ததன் எதிரொலி, கைப்பந்து பயிற்றுநர் இடைநீக்கம். பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்டு தின்தோல் மணிவண்ணா உன் செவ்வி திருக்காப்பு. ஆதிசேஷன் பஞ்சனையில் பூதேவி ஸ்ரீதேவி சமேதராய் பரமபத வாசல் கடந்து பக்தர்களுக்கு காட்சி அளித்தார் பரந்தாமன். இன்று நடைபெறும் வைகுண்ட ஏகாதசி சிறப்பு தொகுப்பை வழங்குகிறார் தமிழ்ச்செல்வி இளங்கோவன். மாதங்களில் நான் மார்கிளி என்கிறார் மாதவன். அத்தகைய சிறப்பு வாய்ந்த மார்கழி மாதம் வளர்ப்பிறையில் வரும் ஏகாதசி வைகுண்ட ஏகாதசியாகும். பெருமாள் கோயில்களில் வைகுண்ட ஏகாதசி விழா பகல் 10 ராபத்து உற்சவம் சிறப்பாக நடைபெறும். அதுவே மோட்ச ஏகாதசி என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த நாளில் திருமாலை நினைத்து அவன் புகழ் பாடி விரதமிருந்தால் மனக்கவலைகள் விலகி மகிழ்ச்சியான வாழ்க்கை ஏற்படும் என்பது நம்பிக்கை. மகாபாரத போர் முடிவிற்று பிதாமகர் பீஷ்மர் அம்பு படுக்கையில் அவருடைய பிராணநாபத்தது மோட்சத்தை அடையவில்லை. பஞ்ச பாண்டவர்களும் கிருஷ்ண பரமாத்மாவும் பிதாமகரை சேவித்து அவர்கள் அருள் பெறுவதற்காக அந்த போர்க்களத்தில் சென்று பிதாமகரை வணங்குகின்றார்கள். பிதாமகரை வணங்கும்போது அந்த பிதாமகர் பீஷ்மர் வந்து 10 விதமான தர்மங்கள் உரைக்கிறார்கள். நமக்கு எல்லாம் நாம் நம்மளுடைய வாழ்க்கைக்கு என்னவெல்லாம் தேவைப்படுமோ அந்த 10 விதமான தர்மங்கள், அதில் 4வதாக விஷ்ணு சஹஸ்ரநாமம், எம்பெருமானுடைய 1000 நாமாவளி விஷ்ணு சஹஸ்ரநாமம். அதை அவர் பீஷ்மர் எல்லாருக்கும் அந்த விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை தெளிவுபடுத்தி விரிவரியாக அந்த இயற்றினார்கள். அப்போது கிருஷ்ண பரமாத்மா விஸ்வரூப தரிசனம் கொடுத்து பீஷ்மரை காத்து அருளினார். அன்றைய தினம்தான் வைகுண்ட ஏகாதசி. மலர்ந்த புதிய ஆண்டு தொடக்கத்தில் இந்தியர்களின் முதல் நிகழ்வாக திகழ்கிறது வைகுண்ட ஏகாதசி. புத்தாண்டு குதூகலத்துடன் பத்துமலை ஸ்ரீ வெங்கடாச்சலபதி கோயிலில் பக்தர்கள் பக்தியில் திளைத்திருந்தனர். சொர்க்க வாசல் திறப்பு, இதுவே வைகுண்ட ஏகாதசியின் சிறப்பு அம்சம். ரங்கநாதர் சொர்க்கவாசல் வழியே எழுந்தருளி தரிசனம் கொடுக்க பக்தர்களும் அதன் வழியாக வந்து பெருமாளை தரிசனம் செய்வது வழக்கம். தேவர்கள் கண் அயராமல் இருந்தால் நமக்கு நன்மைகள் நடக்கும். அதுக்காக அந்த மார்கழி மாத முடிவில் இந்த வைகுண்ட ஏகாதசியானது சொர்க்கவாசல் திறந்து அது வழியாக நம்பெருமானை வழிபாடு செய்தால் நம் மோட்சத்துக்கு செல்வதற்கான வழிகள் கிடைக்கும். அதனால் இந்த சொர்க்கவாசல் நிகழ்ச்சி நடைபெறுகிறது. வைகுண்ட ஏகாதசி விரதம் பக்தியிலும் புண்ணியத்திலும் சிறந்த ஒன்றாக விளங்குகிறது. இந்நன்னாளில்தான் மகாபாரத யுத்தத்தின் போது அர்ஜுனனுக்கு பகவத்கீதை உபதேசம் வழங்கினார் கிருஷ்ணர். அதேபோல் நம்மில் இருக்கும் தீய குணங்கள் மன அழுக்குகள் நீங்கி மகிழ்ச்சியான சுகாதாரமான வாழ்க்கையினும் சொர்க்க வாசலில் அடியெடுத்து வைக்க எம்பெருமாள் வழிவகுக்கட்டும்.
சீனாவில் கட்டுக்கடங்காமல் பரவி வரும் கோவிட்-19 தொற்றின் அலை உலக நாடுகளில் மட்டுமின்றி மலேசியாவிலும் பதட்டத்தை நிலவச் செய்திருக்கிறது. அதனை கருத்தில் இருத்தி நாட்டில் அத்தொற்று பரவலை தடுப்பதற்கு உண்டான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என சுகாதார அமைச்சர் டாக்டர் ஜலேஹா முஸ்தபா உறுதியளித்தார். உலகளவில் மீண்டும் தலை தூக்கியிருக்கும் கோவிட்-19 பரவலை சுகாதார அமைச்சு தீவிரமாக கருதுகிறது. அதன் விளைவாக நாட்டின் நுழைவாயில்களில் பின்பற்றப்பட்டு வரும் சுகாதார பரிசோதனை உள்ளிட்ட கோவிட்-19 நடைமுறைகளை கடுமையாக்க உத்தேசிக்கப்படுகிறது. தேவை ஏற்படுமாயின் சீனாவிலிருந்து வரும் பயணிகள் மட்டுமின்றி பிற நாடுகளிலிருந்து வருபவர்களுக்கும் அந்த புது கட்டுப்பாடு விதிக்கப்படும். அதேவேளை கோவிட்-19 நிலை குறித்த அண்மைய துல்லிய தகவல்களை பெற WHO உலக சுகாதார நிறுவனம் சீனா உட்பட பிற ஆசியான் உறுப்பு நாடுகளுடனும் அணுக்க தொடர்பில் இருப்பதாக டாக்டர் ஜலேஹா முஸ்தபா குறிப்பிட்டார். இதனிடையே இரண்டாம் ஊக்க மருந்தளவை பெற்றுக்கொள்ள மலேசியர்கள் அறிவுறுத்தப்படுகின்றனர். கோவிட்-19 தொற்றுக்கு எதிரான முதல் ஊக்க மருந்தை பெற்று 6 மாதங்களை கடந்துவிட்டவர்கள் அதன் இரண்டாம் மருந்தளவை பெற்றுக்கொள்ள ஊக்குவிக்கப்படுகின்றனர். இதுகாறும் 49.8% மலேசியர்கள் முதல் பூஸ்டரை பெற்ற வேளை அவர்களில் 1.9% இரண்டாம் கட்ட மருந்தை பெற்றிருப்பதாக டாக்டர் ஜலேஹா முஸ்தபா கூறினார். நடப்பில் வழங்கப்படும் ஒற்றை திறமுடைய மோனோவேலன் தடுப்பூசிகள் நோய் மற்றும் மரண விளைவுகளை கட்டுப்படுத்தும் ஆற்றலை கொண்டிருக்கின்றன. ஆக ஈரிணை திறமுடைய பைவேலன் தடுப்பு மருந்துகள் வரும் வரை காத்திருக்க வேண்டாம் எனவும் அவர் கேட்டுக்கொண்டார். சீனாவில் அதிவேகமாக பரவி வரும் 2 கோவிட்-19 வைரஸுகள் மலேசியாவிலும் அடையாளம் காணப்பட்டுள்ளன. வீரியம் அதிகமுடைய அந்த BA.5.2 மற்றும் BF.7 எனும் ஒமிக்ரானின் துணைத் திரிபுகள் சீனாவின் கோவிட்-19 தொற்று எண்ணிக்கையில் 80% ஆதிக்கம் செலுத்துகின்றன. ஸ்லாங்கூர் ஷா ஆலமில் உள்ள ஜேக்கல் கட்டடத்தில் தீ மூண்டதற்கான காரணம் குறித்து புரளியை கிளப்பாதீர், பொதுமக்களை அவ்வாறு அறிவுறுத்துகிறது போலீஸ். அந்த தீச்சம்பவத்திற்கான காரணத்தை மலேசிய தீயணைப்பு மீட்புத்துறையின் ஸ்லாங்கூர் கிளை அதிகாரிகள் விசாரித்து வருகின்றனர். அந்த விசாரணை முழுமை பெறும் வரையில் தேவையற்ற ஊகங்களை வெளியிடுவதையும் கருத்துக்களை பதிவிடுவதையும் மக்கள் தவிர்க்க வேண்டும் என ஷா ஆலம் மாவட்ட போலீஸ் தலைவர் ACP முகமது இக்பால் இப்ராஹிம் தெரிவித்தார். ஷா ஆலம் செக்ஷன் 7 அமைந்துள்ள நாட்டின் அந்த பிரபல ஜவுளி கட்டடத்தில் நேற்று அதிகாலையில் தீ ஏற்பட்டது. அச்சம்பவத்தில் நட்டம் அடைந்தவர்கள் மற்றும் வருமானத்தை இழந்து பரிதவிக்கும் தொழிலாளர்களின் உணர்வுக்கும் நாம் அனைவரும் மதிப்பளிக்க வேண்டும். அந்த தீ வேண்டுமென்றே மூட்டப்பட்டதாக சமூக ஊடகங்களில் பகிரப்படும் புரளி குறித்து ACP முகமது இக்பால் இவ்வாறு கருத்துரைத்தார். கோம்பாக் ஜலன் டேவான் சிம்பாங் தீகாவில் அமைந்துள்ள தரை வீடொன்றில் மூண்ட தீயில் 2 சகோதரர்கள் கருகி மாண்டனர். அதிகாலை 3:54 அத்துயரச் சம்பவம் நேர்ந்ததாக மலேசிய தீயணைப்பு மீட்புத்துறையின் ஸ்லாங்கூர் கிளை இயக்குநர் டதோ நோராசாம் காமிஸ் தெரிவித்தார். இச்சம்பவத்தில் 9 வயதான நூர்ஷாசா அல்ஃபீசா முகமது ஃபைசானும் அவளது தம்பியான 6 வயது முகமது அல்காயு முகமது ஃபைசானும் தப்பிக்க வழியின்றி உயிரிழந்தனர். புகார் பெறப்பட்டதும் ஸ்லாயாங் தீயணைப்பு மீட்புப் படை மற்றும் கோம்பாக் தீயணைப்பு தன்னார்வ குழுவைச் சேர்ந்த 22 அதிகாரிகள் நிகழ்விடத்திற்கு விரைந்ததாக அவர் குறிப்பிட்டார். அறையொன்றில் சிக்கிக்கொண்ட அவ்விரு சிறாரும் கருகிய நிலையில் கண்டெடுக்கப்பட்டனர். வீடும் 70 விழுக்காடு தீக்கிரையானது. சம்பவத்தின் போது அவர்களது பெற்றோர் வீட்டில் இல்லை எனவும் கதவு பூட்டியிருந்ததாகவும் டத்தோ நோராசாம் காமிஸ் விவரித்தார். இந்நிலையில் கிளாந்தான் சுங்காய் கோலோக்கில் அடையாளம் தெரியாத ஆடவரின் சடலம் கண்டெடுக்கப்பட்டது. அவரின் தலையில் துப்பாக்கியால் சுடப்பட்ட காயங்கள் தென்பட்டன. உயிரிழந்த ஆடவரிடம் அடையாள அட்டைகள் எதுவும் இல்லை என மாநில போலீஸ் தலைவர் டத்தோ முகமது ஜக்கி ஹருன் தெரிவித்தார். குறிப்பிட்ட நபர் 2 வாரங்களுக்கு முன் இறந்திருக்கலாம் என நம்பப்படுகிறது. அவரின் உடல் சவப்பரிசோதனைக்கு உட்படுத்தப்படும். பினாங்கு ஜார்ஜ்டவுன் ஜலன் டிரான்ஸ்பரில் இயங்கி வரும் பிரபலமான ரொட்டிச்சனாய் உணவகம் தூய்மையின்மை காரணமாக 14 நாட்களுக்கு மூட உத்தரவிடப்பட்டுள்ளது. இன்று காலையில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் சுகாதார அமைச்சர் நிர்ணயித்துள்ள தூய்மை அளவை அவ்வுணவகம் பின்பற்றாதது கண்டறியப்பட்டது.
அந்த உத்தரவு இன்று தொடங்கி ஜனவரி 16 வரையில் நடப்பில் இருக்கும். அந்த காலகட்டத்திற்குள் உணவக உரிமையாளர் துப்புரவு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். அதோடு அவ்வுணவக பணியாளர்களை உணவை கையாளும் பயிற்சிக்கு அனுப்பாததால் மேலும் 500 ரிங்கி தண்டம் விதிக்கப்பட்டது. கடந்த வாரம் பணியாளர் ஒருவர் உணவகத்திற்கு பயன்படுத்தப்படும் முட்டைகளை முறையாக பத்திரப்படுத்தாததால் அவை உடைந்து காணப்படுவதை சித்தரிக்கும் காணொளி ஒன்று சமூக பக்கங்களில் அதிகம் பகிரப்பட்டது. ட்விட்டரில் 500,000 பொதுமக்களின் கவனத்தை ஈர்த்தது அந்த காணொளி. உணவக உரிமையாளர் அந்த உத்தரவுக்கு உடன்படுவதோடு வாடிக்கையாளர்களிடம் மன்னிப்பும் கேட்டுக்கொண்டார். நேற்று தொடங்கி பெஸ்ராயா சுங்காய் பசி நெடுஞ்சாலை மற்றும் லுக்காஸ் காஜாங் சிரம்பான் நெடுஞ்சாலைகளின் கட்டணம் குறைக்கப்பட்டுள்ளது. மக்களின் சுமையை குறைக்க அரசு முன்னெடுத்திருக்கும் அந்த முனைப்பு அவர்களுக்கு உதவியாக உள்ளதா? வாருங்கள் கண்டறிவோம். பெஸ்ராயா நெடுஞ்சாலைகளை பயன்படுத்தும் முதலாம் பிரிவு வாகனங்களுக்கு 1 ரிங்கிட் 85 சென்ட் கட்டணம் மட்டுமே விதிக்கப்படுகிறது. ஒட்டுமொத்தமாக லுக்காஸ் நெடுஞ்சாலையை பயன்படுத்துவோருக்கு ஒரு வழி கட்டணமாக 7 ரிங்கிட் 80 சென்ட் வசூலிக்கப்படுகிறது. காஜாங் சிரம்பான் ஹைவே, லுக்காஸ் ஹைவே என்ற அந்த ஹைவேக்கு வந்து டோல் ரிடக்ஷன், அதாவது 50 காசு குறைச்சிருக்காங்க. ஸோ டெய்லி டிராவல் பண்ணுற ஏமாரி, இப்போ சிரம்பான்லேருந்து புக்கிஜாலிக்கு வேலைக்கு போகிறேன் டெய்லி. ஸோ அது வந்து ஒரு நல்ல மகிழ்ச்சியான ஒரு செய்தி. டெய்லி ஒரு 50 காசு சேவ் பண்ணாலும், 1 ரிங்கிட் பேக் அண்ட் ஃபோர் நம்ம சேவ் பண்ணாலும் அது ஒரு பெரிய ஒரு சேவிங் தான். ஸோ இது வழங்கின நம்ம அரசாங்கத்துக்கு ஒரு பெரிய நன்றி. நிறைய மக்களுக்கு வந்துட்டு ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தி அரசாங்கத்திலிருந்து. ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு கேளுக்கு போகிறாங்க வேலைக்கு போயிட்டு வர்றதுக்குன்னு. இது வந்துட்டு ஒரு நல்ல ஒரு வரவேற்க வேண்டிய ஒரு விஷயம் இது. ஏன்னா ரொம்ப காலமாக கேட்டுட்டு இருந்த ஒரு விஷயமாக இருந்துச்சு. ஸோ இப்போ வந்துட்டு அது கொஞ்சம் முத கட்ட தொடக்கமாக நம்மளோட அரசாங்கம் வந்துட்டு கட்டணத்தை குறைச்சிருக்காங்க. ஸோ இந்த விஷயத்தை நம்ம வரவேற்போம், அரசாங்கத்தை பாராட்டுவோம். இது வந்து நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் அளிக்கக்கூடிய விஷயமும் கூட. ஏன்னா அடிக்கடி வந்து தொழில் விஷயமா வெளியே போகிறவங்க வந்து டெய்லி டோல் பைப்பாங்க. ஸோ இதில் வந்து நம்ம 1 வழி 2 வழி சேமிக்கிற மாதிரி தான். டெய்லி வந்து சேமிக்கிற அந்த 1 வழி 2 வழி வந்து எண்ட் ஆஃபில் வந்து நம்மளுக்கு ஒரு பெரிய அமௌண்ட்டு தான் கொடுக்க போகுது. ஸோ அந்த விஷயத்தில் இது வந்து நம்மளுக்கு ஒரு பயனை அளிக்கிற ஒரு விஷயமா நான் நம்புகிறேன். டெய்லி நான் யூஸ் பண்ணுவேன் ரோடு, எனக்கு பெனிஃபிட்டாக இருக்குது. அப்போ எவ்வளோ நம்ம சேவ் பண்ணலாம்? ஸோ நான் இன்னும் நம்ம என்ன கேட்குறோம், இன்னும் ரேட் இன்னும் குறைச்சாங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லது. இப்பொழுது சாலை கட்டண குறைவினால் எனக்கு மிகவும் உதவியாக இருக்கிறது. இதற்கு முன்பெல்லாம் என் உணவு செலவும் என் டெய்லி பயணிக்கும் செலவுகள் மிகவும் அதிகமாக வரும். இப்பொழுது என் சாலையின் கட்டண குறைவினால் எனக்கு இப்போ கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கிறது. என் டெய்லி பயண செலவு குறைந்திருக்கிறது. இந்த அறக்கட்டளை சாலை விலை குறைந்ததுக்கு எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. யார் யார் வந்து சம்பளம் குறைவாக இருக்கிறவங்களுக்கும் இது ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும், அவங்க காசை வந்து ரொம்ப சேவ் பண்ணுறதுக்கு. பெஸ்ராயா மற்றும் லுக்காஸ் நெடுஞ்சாலைகளின் கட்டண விகிதம் பராமரிப்பு காலம் நெடுகிலும் குறைக்கப்பட்டுள்ளது. IJM கார்ப்பரேஷன் நிறுவன குழுமத்தின் கீழ் இயங்கும் பராமரிப்பு நிறுவனம் அதற்கு ஆதரவும் ஒப்புதலும் அளித்ததாக பொதுப்பணி அமைச்சர் டத்துஸ்ரீ அலெக்சாண்டர் நந்தாலிங்கி முன்னதாக கூறியிருந்தார். இந்த அனுகூலம் மக்களின் சுமையை சற்றே தணித்துள்ளது என கூறலாம். கோவிட் 19 மருட்டலில் இருந்து உலகம் சற்றே நிம்மதி பெருமூச்சு விட்ட வேளை, எதிர்பாராமல் அரசியல் சதுரங்க ஆட்டங்களும் ஆளுமைகளின் மரணங்களும் இயற்கையின் சீற்றங்களும் பேரிடியாக அமைந்தன. 2022 எனும் நூலின் 365 பக்கங்களில் இருந்து முக்கிய அத்தியாயங்களை சற்றே மீள்பார்வை செய்கிறது இன்றைய 2022 ஒரு பார்வை. உலகெங்கும் வான வேடிக்கைகளுடன் 2022 வரவேற்கப்பட்டது என்றால், வடகொரியா வழக்கம் போல ஏவுகணையை பாய்ச்சி புத்தாண்டில் சலசலப்பை ஏற்படுத்தியது. அதுவும் கண்டம் விட்டு கண்டம் பாயும் அந்த எரிகணைகளால் தவித்தவை அதன் வட்டார வைரிகளான ஜப்பானும் தென்கொரியாவும் மட்டுமல்ல, பரம எதிரியான அமெரிக்காவும் தான். ஆனால் அது நாடுகளை தாக்கும் நோக்கமுடையதன்று என்றும், செயற்கைக்கோளை ஏவுவதற்கான முன்னோட்டம் என்றும் பியோங்யாங் வழக்கம் போல சப்பை கட்டு கட்டியது. ஜனவரி 7 தொடங்கிய வடகொரியாவின் எரிப்படை கொண்டாட்டம் ஆண்டு இறுதி வரை நீடித்தது. வடகொரியா கொட்டமடித்துக் கொண்டிருந்த இந்த வேளையில்தான் உக்ரைனை நோக்கி ரஷ்ய படைகள் முன்னேறி கொண்டிருப்பதாக அமெரிக்கா கூக்குரலிட்டுக் கொண்டிருந்தது. அது வெறும் எல்லைக்காவல் பயிற்சி என அதிபர் விளாடிமிர் புட்டின் கூறிக்கொண்டிருந்தார்.
அமெரிக்கா பரபரக்க, ஐரோப்பிய நாடுகள் சலசலக்க, யுக்ரைன் மீதான படையெடுப்பை வெற்றிகரமாக பிப்ரவரி 24 அரங்கேற்றினார் புத்தின். அது போர் அல்ல, இராணுவ நடவடிக்கை மட்டுமே என அவராகவே உலகுக்கு விளக்கம் அளித்துக் கொண்டார். யுக்ரைனும் சும்மா இல்லை. மேற்குலக நாடுகளின் ஆயுத நிதி ஆதரவுடன் மோஸ்கோவுக்கு எதிராக சண்டையை வலுப்படுத்தியது. ரஷ்ய உக்ரைன் போர் அவ்விரு நாடுகளுக்கு மட்டும் தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை, மாறாக COVID-19 பொருளாதார மீட்சியை கண்டு கொண்டிருந்த உலக நாடுகளுக்கும் பெரும் பாதிப்பை கொண்டு வந்தது. இந்த போரினால் ரஷ்யா மற்றும் யுக்ரைனில் இருந்து தானிய ஏற்றுமதி தடைப்பட்டது. கடல் மார்க்கமாகவும் தாக்குதல்கள் தொடர்ந்ததால் கருங்கடலில் சரக்கு கப்பல்கள் பயணிப்பது பாதுகாப்பற்றது என கருதப்பட்டது. இது உலகளவில் தானிய சரக்கு விநியோக கட்டமைப்பை வெகுவாக பாதித்தது. இந்த சூழலை கண்டு சும்மா இருக்குமா வாஷிங்டன்? ரஷ்யா போல தைவான் மீது படையெடுக்க வேண்டாம் என சீனாவுக்கு கொஞ்சம் இடித்துரைத்தது அமெரிக்கா. ஆனாலும் அதனை பொருட்படுத்தாத பெய்ஜிங் வழக்கம் போல தைவான் தமக்கு சொந்தமான வட்டாரம் என்று கூறிக்கொண்டு அதன் வான்பகுதியில் போர் விமான பயிற்சிகளையும் தவறாமல் மேற்கொண்டது. ஏற்கனவே கனன்று கொண்டிருந்த வாஷிங்டன் பெய்ஜிங் உறவு தைவானுக்கு அமெரிக்க மக்களவைத் தலைவர் நான்சி போலீசி சென்றதை அடுத்து தணலானது. போகிற போக்கில் வடகொரியாவும் அப்போது எரிப்படை சோதனையை நடத்தி சீனாவுக்கு ஆதரவையும் அமெரிக்காவுக்கு எதிர்ப்பையும் காட்டியது. வல்லரசுகளின் போட்டா போட்டிகள் தொடர்ந்து கொண்டிருந்த நிலையில்தான் கடும் பொருளாதார சிக்கல்களை எதிர்கொண்ட இலங்கை மே மாதத்தில் நொடித்து போகும் சூழலை எட்டியது. மருந்து, எரிபொருள் உள்ளிட்ட இன்றியமையா பொருள்களை இறக்குமதி செய்ய இலங்கையிடம் இல்லாமல் போனது அந்நிய நாணய கையிருப்பு. எரிபொருள் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருள்களுக்காக மக்கள் 24 மேலாக கால் கடுக்க நின்ற கொடுமையும் இலங்கை சந்தித்தது. விகுண்டு எழுந்த மக்கள் ராஜபக்ச குடும்பத்தின் ஆட்சி சீரழிவை முடிவுக்கு கொண்டு வர தெருக்களில் இறங்கி போராடினர். அசோக வனத்தில் அனுமன் தீமூட்டியதை ராமாயணத்தில் படித்திருப்போம், அதனை இன்றைய உலகம் கண்டது கொழும்புவில். உயிருக்கு பயந்து மாலத்தீவு, சிங்கப்பூர், தாய்லாந்து என தலைமறைவாகி மீண்டும் தாயகம் சேர்ந்தார் கோத்தபய ராஜபக்ச. மழை விட்டாலும் தூவானம் விடாத கதையாக இலங்கை இன்னமும் பொருளாதாரத்தில் மீட்சி காணவில்லை. July 8 ஜப்பானின் நாரா நகரில் நடைபெற்ற தேர்தல் பரப்புரையில் பங்கேற்ற போது அந்நாட்டின் முன்னாள் பிரதமர் ஷின்சோ அபே ஆள் ஒருவரால் சுடப்பட்டார். தொடர்ந்து மாரடைப்புக்கு இலக்கான அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். அவரின் இறுதிச் சடங்குக்கு ஜப்பான் செய்த செலவு இன்னொரு சர்ச்சை கதை. 2022 September 8 ஒரு நூற்றாண்டு தனது சரிதத்தை நிறைவு செய்தது. ஆம், 2 உலக போர்களை கண்ட இங்கிலாந்து மகாராணி எலிசபெத் 93 ஆகவையில் காலமானார். 70 அவர் அமர்ந்திருந்த அரியணைக்கு அடுத்த வாரிசு ஆனார் மன்னர் 3 சார்லஸ். இந்த வரலாற்று தருணம் நிகழ்ந்த சில மாதங்களில்தான் இங்கிலாந்து இன்னொரு வரலாற்றையும் எழுதியது. ஆம், இந்திய வழித்தோன்றலான ரிஷி சுனக் இங்கிலாந்து பிரதமரானார். உலக அரசியல் இப்படி சென்று கொண்டிருக்க இயற்கையும் தன் பங்குக்கு சீறி விளையாடியது. அமெரிக்க கண்டத்தை பல சூறாவளிகள் அடுத்தடுத்து தாக்கியதில் 100 உயிரிழந்தனர். பாகிஸ்தானின் 2/3 பகுதியை வெள்ளம் சூழ்ந்ததில் மரண எண்ணிக்கை 1000 கடந்தது. கிறிஸ்துமஸ் நாளன்று பிலிப்பீன்ஸில் வீசிய புயலுக்கு சுமார் 50 பலியானார்கள். உலகெங்கும் COVID-19 அச்சுறுத்தல் முழுமையாக ஓயும் முன்னரே குரங்கம்மை இன்னொரு மறுட்டலாக உருவெடுத்தது. நல்வாய்ப்பாக ஏறத்தாழ 50,000 மட்டுமே அந்த தொற்றுக்கு இலக்கானதுடன் தடுப்பு மருந்தும் உடனடியாக நடப்புக்கு வந்தது. இவ்வளவு போராட்டங்களுக்கு மத்தியில் நவம்பரில் உலக மக்கள் தொகை 800 தொட்டது. எலன் மாஸ்க் ட்விட்டரை கொள்முதல் செய்தார். 2022 உலகம் தொடக்கிய சில போராட்டங்கள் 2023 தொடர்கின்றன. உகாண்டாவில் புத்தாண்டு கொண்டாட்டத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி சிறார் உட்பட குறைந்தது 9 பலி. தலைநகர் கம்பாலாவில் உள்ள ஃப்ரீகம் சிட்டி பேரங்காடியில் வான வேடிக்கையை காண அதிகமானோர் திரண்டதால் அங்கு நெரிசல் ஏற்பட்டதை அமலாக்க தரப்பு உறுதி செய்தது. சுமார் 3 பின்னர் அந்த ஆப்பிரிக்க நாட்டில் முதல் முறையாக புத்தாண்டு கொண்டாட்டம் நடைபெற்றது. குறிப்பிட்ட பேரங்காடிக்கு வெளியில் வான வேடிக்கையை பார்வையிட பலர் குவிந்தனர். அதனால் ஏற்பட்ட தள்ளுமுள்ளில் 5 சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். 4 மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் மூச்சுத்திணறல் காரணமாக மரணமுற்றனர்.
வான வேடிக்கையை பார்வையிடும் போதும் மீண்டும் கீழே இறங்கும் போதும் கூட்ட நெரிசல் மோசமானதாக சம்பவத்தில் சிக்கி உயிர் தப்பிய ஒருவர் கூறினார். பலரின் அலட்சிய போக்கால் அந்த துயர சம்பவம் நிகழ்ந்தது என்பது மறுப்பதற்கில்லை என போலீஸ் துறை பேச்சாளர் கவலை தெரிவித்தார். அன்புக்குரியவர்களின் சடலங்களை பெற உறவினர்கள் காத்திருக்கும் காட்சியை உள்ளூர் ஊடகம் வெளியிட்டது. நேற்று பிலிப்பீன்ஸ் நினோய் அக்வினோ அனைத்துலக விமான நிலையத்தில் ஏற்பட்ட மின்தடையால் 300 அதிகமான விமான சேவைகள் தடைப்பட்டன. அதனால் சுமார் 65,000 பயணிகள் அங்கு பரிதவித்தனர். விமான சேவைகளை நிர்வகிக்கும் வான் போக்குவரத்து மையம் மின்தடையால் செயலிழந்தது. அதனால் மணிலாவில் விமான சேவைகள் நிலை குத்தின. வழக்கமாக 1 மணி நேரத்தில் 20 விமானங்கள் வந்தடையும் நிலையில் நேற்று 15 விமானங்கள் மட்டுமே தரையிறங்கின. குறிப்பிட்ட விமான நிலையத்தின் முதன்மை மற்றும் இரண்டாம் நிலை மின் விநியோகம் தடைப்பட்டது. தொடர்பு தொழில்நுட்ப சாதனங்கள் இயங்க முடியாமல் போனதால் விமானங்களின் தொடர்பு துண்டிக்கப்பட்டு வான் போக்குவரத்து தடைப்பட்டது. குறிப்பிட்ட விமான நிலையத்தில் மின் தடையால் விமான சேவைகள் தடைபடுவது இதுவே முதல் முறை என அமலாக்க தரப்பு தெரிவித்தது. எனினும் அந்த சிக்கலுக்கு நேற்று மாலை மணி 4 தீர்வு காணப்பட்டு விமான சேவைகள் மீண்டும் வழக்க நிலைக்கு திரும்பின. இவ்வாண்டு நலிவுற்றிருக்கும் சுற்றுலாத்துறை மீண்டும் புத்துயிர் பெறும் என தாய்லாந்து எதிர்பார்க்கிறது. ஏறத்தாழ 2 அதிகமான வெளிநாட்டு சுற்றுப்பயணிகள் அங்கு வருகை புரிவர் என கணிக்கப்படுகிறது. குறிப்பாக சீனாவில் இம்மாதம் 8 தொடங்கி COVID-19 கட்டுப்பாடுகள் தளர்த்தப்படுவதால் அந்த வல்லரசிலிருந்து மட்டுமே 50 சுற்றுப்பயணிகளின் வரவை எதிர்பார்ப்பதாக தாய்லாந்து சுற்றுலாத்துறை தெரிவித்தது. முதல் காலாண்டில் 50,000 தொடங்கி 100,000 சீன சுற்றுப்பயணிகள் வருகையளிப்பர் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் அடுத்தடுத்த மாதங்களில் அவ்வெண்ணிக்கை 2 அல்லது 3 அதிகரிக்கும். உலகளவில் சுற்றுலாவுக்கு மிக பிரசித்தி பெற்ற தாய்லாந்து கடந்த 2019 4 சுற்றுப்பயணிகளை கவர்ந்தது. ஆயினும் கடுமையான COVID-19 கட்டுப்பாடுகள் சுற்றுலா கட்டண விலை உயர்வால் அந்த தென்கிழக்காசிய நாட்டின் சுற்றுலாத்துறை பெரிதும் பாதிப்புற்றது. இவ்வாண்டு உலகின் 1/3 பொருளாதார மந்தநிலையை எதிர்கொள்ளும். பொருளாதார ரீதியில் அமெரிக்கா, சீனா, ஐரோப்பிய ஒன்றியம் முதலியவை எதிர்கொண்டுள்ள நிலை குலைவால் கடந்த ஆண்டை காட்டிலும் இவ்வாண்டு சவால் நிறைந்ததாக அமையும் அதிர்ச்சி தரும் அந்த கணிப்பை வெளியிட்டிருக்கிறது IMF அனைத்துலக நிதியம். நீளும் ரஷ்ய யுக்ரைன் போர், பணவீக்க அழுத்தம், மத்திய பொருளகங்கள் விதித்திருக்கும் உயர் வட்டி விகிதங்கள் முதலியவை நடப்பு ஆண்டின் பொருளாதாரத்தையும் கடுமையாக பாதிக்கும். இந்நிலையில் சீனாவின் கலக்கமளிக்கும் COVID-19 நோய் பரவல் உலகளாவிய நிலையில் பெரும் தாக்கத்தை உண்டாக்கும் எனவும் கணிக்கப்படுகிறது. அதேபோன்று அமெரிக்காவின் பணவீக்கம் 1/3 உலக பொருளாதாரத்தை நிலைக்குலைய செய்யும் என IMF நிர்வாக இயக்குநர் கிறிஸ்டானினா ஜோர்ஜிவா கலக்கம் தெரிவித்தார். பிரேசிலின் புதிய அதிபராக அதிகாரப்பூர்வமாக பதவியேற்றார் லூயி இனாசியோ லூலா டா சில்வா. அந்நாட்டின் 39th அதிபராக பதவியேற்றுள்ள அந்த தீவிர இடதுசாரி தலைவர் வறுமையை ஒழிக்கவும் சுற்றுச்சூழலை பாதுகாக்கவும் உறுதி பூண்டார். உலோக தொழிலாளியாக இருந்து அதிபராகி இருக்கும் அவருக்கு இது அரசியலில் மறுபிறவியாகும். இதற்கு முன்னர் அந்த அரியணையில் அமர்ந்திருந்த போது லூலா டா சில்வா ஊழல் வழக்கில் சிக்கி சிறைக்கு சென்றார். கடந்த தவணையில் முன்னாள் அதிபர் ஜாயர் போல்சோனாரோ தலைமையிலான அரசால் ஏற்பட்ட பொருளாதார பின்னடைவுகளை சீரமைக்க உள்ளதாக லூலா டா சில்வா குறிப்பிட்டார். இன பாலின வேற்றுமைகளை களையவும் அமேசான் காடுகளை பாதுகாக்கவும் முனைய உள்ளதாகவும் அவர் கூறினார். அரசியலமைப்பு சட்டங்களை முறையாக பேணவும் மக்களின் நல்வாழ்வு மற்றும் நல்லிணக்கத்தை மேம்படுத்தவும் போவதாக 77 லூலா டா சில்வா தெரிவித்தார். லூலா டா சில்வா பதவியேற்பு சடங்கில் பிரேசிலின் மறைந்த கார்பந்து வீரர் பேலேக்கும் முன்னாள் போப் 16 பெனடிக்கும் 1 மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. அந்த சடங்கில் 19 நாடுகளின் தலைவர்கள் கலந்து சிறப்பித்தனர். கைப்பந்து பயிற்றுநர் 2 வீராங்கனைகளை அறைந்த சம்பவம். அது குறித்த விசாரணை முடிவுறும் வரை தொடர்புடைய பயிற்றுநர் எல்லா விளையாட்டு நடவடிக்கைகளில் இருந்தும் இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளார். அந்த சம்பவத்தை விசாரிக்க MAVA மலேசிய கைப்பந்து சங்கம்
புலனாய்வு குழுவை அமைத்துள்ளது. அதன் மூலம் தொடர்புடைய தரப்பினர் விசாரிக்கப்படுவர் என MAVA ஓர் அறிக்கையின் வாயிலாக தெரிவித்தது. முன்னதாக கைப்பந்து பயிற்றுநர் ஒருவர் இரு இளம்பெண்களை அறைந்த காணொலி சமூக ஊடகங்களில் பரவலாக பகிரப்பட்டது. ஜோஹூர் கொத்தாத்திங்கியில் கடந்த மாதம் 14 இருந்து 16 தேதி வரை நடைபெற்ற 14 வயதுக்கு கீழ்பட்டோருக்கான கைப்பந்து போட்டியின் போது அந்த சம்பவம் நடந்ததாக MAVA உறுதிப்படுத்தியது. சம்பந்தப்பட்ட கைப்பந்து பயிற்றுநர் நீக்கப்படுவாரா இல்லையா என்பது குறித்த முடிவு வரும் புதனன்று தெரியவரும். மலேசிய கைப்பந்து சங்கம் அவரை இடைநீக்கம் செய்து நடவடிக்கை எடுத்திருப்பதை மலாக்கா ஆட்சிக்குழு உறுப்பினர் VP சண்முகம் சுட்டிக்காட்டினார். ஆனால் அந்த பயிற்றுநர் மீது தீர்க்கமாக நடவடிக்கை எடுக்கும் முன்னர் தொடர்புடைய அனைவரிடமும் சந்திப்பு நடத்தப்படும். அதன் தொடர்பில் கூடுதல் தகவல்களை பெற அச்சந்திப்பு நடத்தப்படவிருப்பதாக சண்முகம் தெளிவுபடுத்தினார். இவ்வேளையில் இளம்பெண்களை அறையும் அந்த காணொலி இளைஞர் விளையாட்டு மற்றும் கல்வி அமைச்சின் கவனத்தை பெற்றுள்ளது. அந்த சம்பவம் குறித்து மேலதிக தகவல்கள் பெறப்படும் என இளைஞர் விளையாட்டு அமைச்சர் ஹனாயோ கூறினார். அதுபோன்ற சம்பவம் நடந்திருக்கக்கூடாது. பயிற்றுநர் 13 கைப்பந்து வீராங்கனைகளை அறிந்தது பற்றிய தகவல்களை திரட்டுவது குறித்து தாம் கல்வி அமைச்சர் ஃபர்லினா சீடேக்கிடம் தெரிவித்ததாக ஹனா தமது டுவிட்டரில் இடுகையிட்டுள்ளார். அதேவேளை அச்சம்பவத்துடன் தொடர்புடைய எந்தவொரு தரப்பினர் மீதும் கல்வி அமைச்சு விட்டுக் கொடுக்கும் போக்கை கடைபிடிக்காது என ஃபர்லினா உறுதியளித்தார். அது தொடர்பான விசாரணை முழுமையடைய சம்பந்தப்பட்ட அதிகார தரப்புடன் தமது அமைச்சின் அதிகாரிகள் கைகோர்ப்பர் என்றார் அவர். ஆகவே சம்பவம் குறித்த தகவல் அறிந்தோர் வாக்குமூலம் அளிக்க முன்வருமாறு கல்வி அமைச்சு கேட்டுக்கொண்டது. இங்கிலீஷ் பிரீமியர் லீக் பட்டியலில் முதல் 4 நிலைகளில் ஒன்றை பிடிப்பதில் செல்சிக்கு மீண்டும் சர்க்கல். இன்று அதிகாலையில் அரங்கேறிய நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்டுடனான ஆட்டத்தில் தி ப்ளூஸ் ஒற்றை கோலில் சமம் கண்டது. நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்டை அதன் சொந்த அரங்கில் சந்தித்த செல்சிக்கான ஒற்றை கோலை ரஹீம் ஸ்டெர்லிங் 16 நிமிடத்தில் அடித்தார். கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதத்திற்கு பிறகு பிரீமியர் லீக்கில் அந்த இங்கிலாந்து நட்சத்திரம் புகுத்திருக்கும் முதல் கோல் இதுவாகும். உபசரணை அணி 63 நிமிடத்தில் சர்ஜ் ஆரியா மூலம் ஆட்டத்தை சமப்படுத்தியது. நிர்வாகி கிரஹாம் போட்டர் வழிகாட்டலில் இயங்கும் செல்சி தற்போது லீக் பட்டியலில் 25 புள்ளிகளுடன் 8 நிலையில் இருக்கிறது. அந்த பட்டியலில் 4 நிலையில் இருக்கும் மான்செஸ்டர் யுனைடெடுடன் ஒப்பிடுகையில் 7 புள்ளிகள் குறைவாக அது உள்ளது. தொடர்ந்து பிரான்ஸ் லீக் ஒன் கார்பந்தாட்டம். உலகக்கிண்ண நாயகன் லியோனல் மெஸ்ஸி மற்றும் பிரேசிலிய உச்ச நட்சத்திரம் நெய்மாரின்றி களமிறங்கிய PSG நடப்பு பருவத்தில் முதல் தோல்வியை சந்தித்தது. லென்ஸ் அணியிடம் அது 3-1 என தமது தோல்வியை ஒப்புக்கொண்டது. ஆட்டம் தொடங்கிய 5 நிமிடத்திலேயே லென்ஸுக்கான முதல் கோலை அடித்தார் ஷமிஸ் வாஃப் ஃப்ரான்கோவ்ஸ்கி. அந்த உற்சாகம் 3 நிமிடங்கள் கூட நீடிக்காத நிலையில் PSG-இன் ஹியூகோ எக்கிடிகே ஆட்டத்தை ஒற்றை கோலில் சமப்படுத்தினார். 28 நிமிடத்தில் ஒப்பெண்டா லென்ஸை 2 கோல்களில் முன்னணி வகிக்கச் செய்தார். பிற்பாதி ஆட்டம் தொடங்கிய 2 நிமிடங்களில் 3 கோல்களை அடித்து அவ்வணியின் வெற்றியை உறுதி செய்தார் அலெக்சிஸ் கிளோட் மோரேஸ். குரலும் விளக்கமும் குரல் 1175 கடலாற்றா பைதல் உழக்கும் கடலாற்றா காமநோய் செய்த என் கண் கடலை விட பெரிதான காதல் துன்பத்தை தந்த கண்கள் தாமும் தூங்காமல் துன்பத்தால் வருந்துகின்றன என கூறுகிறது அந்த குரல். நிறைவடைகின்றன RTM தமிழ் செய்திகள். எங்களோடு இணைந்ததற்கு நன்றி.